ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லாவ் ஆஃப் டெவில் எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்னா நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேலே போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என் டிராகனில் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன், இந்த உலகத்தில் டிராகன் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இப்போ தான் அதில் இப்போ ரைட் வர பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் பாட்டு ஃபோன் இந்த உலகத்தில் இல்லைன்ட்டான், இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்போ விவி அங்கே என்ன சொல்கிறேன்னா, அதோட ஸ்கின் ரொம்ப வலிக்கும், நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு வலிக்கும், அது ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு டிராகன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படியா, இது இங்கே வேறு எதுவும் பிடிக்கிறதுக்கு இல்லை, அதனால தான் ஸ்கின்னை பிடிக்கிறேன், இல்லைனா வேறு எங்கேயா பிடிக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லி பிடிக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ திடீர்னு அந்த டிராகன் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி தெரியுது, அதாவது கீழே உள்ள மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது, ஏதோ தப்பாக நடக்குதாங்கிற மாதிரி நம்ம விவி கிட்ட கேட்குறா. விவி என்ன சொல்கிறேன்னா, இது நல்லா இருக்கே இல்லை, அதெல்லாம் அதிகமாக அடிபட்டுருக்கனால அதாவது இங்கே எதுவுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு நான் எனக்கு சால்வ் பண்ணுறது கூட எதுவுமே இல்லை, என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் உன்ட்ட கொடுத்துன மேஜிக்கல் டைமண்ட்ஸ்லாம் அது இருந்தால் கூட இதை இப்போ கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கலாம், இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்துல அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே உள்ள மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ தயவு செஞ்சு ஏய் அழுவாத ப்ளீஸ், இதுக்கெல்லாம் அழுவியா, அந்த டிராகனை விட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கீழே உள்ள மாதிரி தெரியுது, அதே சமயம் டிராகனை உழுவுது. அப்போ நம்ம விவி அம்மா அப்பா என்னை காப்பாத்துங்க, அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் நம்ம ஹீரோ வந்து ஒரு எருவோட இருந்து கீழே விழுந்து கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னப்பா செம்ம வலியாக இருக்குது, தலையிலேருந்து கை கால் உட்பட எல்லாமே வலிக்குது, என்ன கொடுமடாது, மேலேருந்து கீழே வந்து எப்படி தான் வலிக்குமோ, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விவி பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ விவி பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் விவி பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. விவி பொண்ணு அந்த இடத்துல அழுதுகிட்டே வந்து ஹீலிங் பண்ணிகிட்ருக்காங்க டிராகனை. அதை பார்த்து நம்ம ஹீரோ நீ ஓகேவா, என்னாச்சு உனக்கு? அப்போ விவி என்ன சொல்கிறாங்க, என்ன மேஜிக் இந்த இடத்துல ஒர்க் ஆகல, என்ன என்ன சொல்கிறது, அப்போ நம்ம எப்படி திரும்பி போகிறது, அப்போனா நம்ம 20 இடத்துல வந்து மாற்றிருக்கோம், இந்த மேஜிக் இந்த இடத்துல ஒர்க் ஆகும், உன் டிராகனும் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் நம்ம விவி பொண்ணு அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஷூவை கழுத்துலாம் பார்த்ததுக்கப்புறம் விவி ஏய் இப்போ நீங்கள் எதுக்கு ஷூவெல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க, இந்த ஷூவை உங்கள் இந்த வாஷ் பண்ண போகிறீங்களா இந்த தண்ணியில், இந்த தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம், அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, யார் இப்போ வந்து இங்கே வாஷ் பண்ண போகிறான்னு சொன்னால், இந்த இதில் நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். அதை கேட்ட விவி என்ன ஷூவில் ஃபில் பண்ணி அதை குடிக்க போகிறோமா, இப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் எவன் குடிப்பான், அப்படியா சரி ஓகே, அப்போ இந்த தண்ணியை நான் மட்டும் குடிச்சிக்கிறேன், நைட்டு இருத்தானதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியாது, அப்புறம் நீனே தண்ணி கஷ்டப்படுவேன், உனக்கும் வேணும்னா ஓன் ஷூவையும் கழட்டி தண்ணி பிடிச்சி சேமித்து வச்சுக்கோ. அதை கேட்ட விவி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், ஷூவில் எவ்வளோ தண்ணி குடிப்பானா, அப்போ நீ நம்ம ஹீரோ லைட்டாக மறைக்கிற மாதிரி தெரிஞ்சேன். அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விவியும் அவன் ஷூவை கழட்டி அப்படியே தண்ணி அதில் ஹோல்ட் பண்ணி ஆரம்பிச்சிடுறா அவளும். சரி இருத்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், நீ பின்னாடி வாங்குற மாதிரி சொல்லலாம். அதை சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த ஒட்டி கிளம்ப பார்க்குறான். அப்போ விவி இருங்க இருங்க நானும் வரேங்கிற மாதிரி அவள் ஷூவில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வரா, திடீர்னு கீழே வந்துடுது அந்த விவி பொண்ணு. அங்கே ஒரு முள் மாதிரி இருந்ததில் நம்ம விவி பொண்ணு கால் கிழிச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களே பெரியான தொல்லைங்களா இருக்குங்க, என்ன பண்ணுறது, சரி ஓகே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் சட்டையில் இருக்கிற ஒன்றை பிச்சு அப்படியே விவி காலில் கட்டி விட்றா. அதெல்லாம் பார்த்த விவி லைட்டாக வைக்கப்படுற மாதிரி தான் தெரியுது, உன்னால் நடக்க முடியாது, என் பின்னாடி ஒன்று சாஞ்சிக்கோ, அப்படியே உனக்கு தூக்கிட்டு போயிடுறேன்னா. அதை கேட்ட விவி இல்லை பட் ஆனால் நீங்கள் பரவாயில்ல, சீக்கிரமாக இதை டைம் வேஸ்ட் பண்ணாத, இருட்டாக போகுது, அந்த எலிவிஷன் காமியில் வந்து அந்த ஷூவெல்லாம் தள்ளித்தொண்டே எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டால் நம்ம விவி அந்த ஷூவை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி உட்கார்றா. தேங்க்ஸுங்கிற மாதிரி நம்ம விவி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும், கெட்டியமாக பிடிச்சிட்டு வா, நான் ஒன்றெல்லாம் கீழேலாம் விட மாட்டேன், அது அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாக நட்டோம் டிராகனுக்கு இடத்துக்கு போனோம், இருட்டாச்சுன்னா ஒன்றெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது, என்கிட்ட இந்த ஸ்கில்லும் இல்லை, அதனால நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இந்த இடத்துல ஏன் மேஜிக் ஒர்க் ஆகலன்னு எனக்கும் தான் புரியல, இந்த ஐலாண்ட் கொஞ்சம் வீடாக தான் இருக்குது, இந்த ஐலாண்டை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது, ஆனால் இது கடவுளுக்கு மட்டும் வெளிச்சம், என்ன நடக்க போதுன்னு. அப்போ விவி என்ன நினைக்கிறான்னா, என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவன் கூப்பிட்டு வந்துருக்கான், ஆனால் இவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கான், இவன் உண்மையிலேயே நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ லைட்டாக தொட்டுப்பட்டு வைக்கப்பட்டு அப்படியே குனிச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு, ஏன் நல்லா இருக்கே நல்ல இல்லையா, ஏன் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு என்ன விவி, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஃபைன் தான், இருந்தாலும் மட்டும் ஒன்று சொல்லணும், நீ கோவப்பட மாட்டீங்கள, என்னென்ன சொல்லு, நான் எதுவும் கோவப்பட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதுக்கப்புறம் விவி என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஷூவை நான் அங்கேயே கீழே விட்டு வந்துட்டம்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன இம்மா லேட்டாக சொல்லிட்டு இருக்கோம், ஷூ அங்கே விழுந்து கிடக்குது, நீ இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி லைட்டாக கோவப்படுறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அடுத்த சீனே நம்ம ஜானா நம்ம ஹீரோவையும் விவியும் தெரிய வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே வேணாலும் என்கிட்ட போய் விழிச்சிக்கலாம், ஆனால் உன் டிராகன் ஸ்பாயிண்டில் வச்சு நான் கண்டுபிடிச்சி வந்துடுவேன். நம்ம ஜானாவோட டிராகன் திடீர்னோட இடத்துல நின்று பயப்படுற மாதிரி தெரியல. அதை பார்த்து ஜானா எதை பார்த்து நீ இப்படி பயந்துட்டு இருக்க, அப்படி என்ன இருக்கு கீழே, என்ன நடக்குது இங்கே, என்ன ஆட்டோபஸ்ஸா, ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபஸ், இங்கே என்ன பண்ணுற, திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபஸ் நம்ம ஜானாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
நம்ம ஜானவா அவளோட டிராகனை வச்சு என்ன ஐஸை கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஆனால் இருந்தாலும் நம்ம ஜானவெல்லாம் அந்த இடத்துல சமாளிக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தப்பிச்சு வெளில போகலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு அந்த ஆட்டோபஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுது, அதை விட்டு யாரும் வெளில போக முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம ஜானவை கீழே விழுற மேலே போகிறா. இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த பேரியர் விட்டு நம்ம வெளில தப்பிச்சு போக முடியாது, என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஜானை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோபஸ் வாயிட்டு வந்து நம்ம டிராகனையும் நம்ம ஜானவை சீட்டு சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம டிராகன் என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு மேலே ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் உயிரிழக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம டிராகன். அப்படியே நம்ம ஜானவை தள்ளி விட்டு காப்பாற்றிடுது. ஜானா கண்ணு முன்னாடியே அந்த டிராகன் அது முழுந்ததுலாம் பார்த்து ஜானா கதறுதான். டிராகன் உனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டிராகனை கொண்டுது. அது அதை பார்த்து நம்ம ஜானாவும் ஷாக் ஆகுற அந்த இடத்துக்கு. அந்த பேரியர் விட்டு அவளை வெளில போய் விழுகிற மாதிரி தான் கட்டுறாங்க. அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம ஈரவாக தான் கட்டுறாங்க. அவன் ஒரு ஃபயர் மாதிரி லிக்யூட் வச்சுருப்பானே கொஞ்சோன்னு இந்த காரை விட்டு அந்த இடத்துல நெருப்பை கொளுத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம வீ நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஆன்சமான ஆளுங்கிற மாதிரி சொல்லுது. அதை பட்டு அப்படியே வைக்கப்படுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஈரவும் பேசாமல் இது இப்போ எதுக்கு நெருப்பு பட்டதுன்னு தெரியுமா, உன் டிராகனை அப்படியே வெட்டி வெட்டி சாப்பிட்லன்னா. அதை பட்டு என் டிராகன் மேலே கழுவிக்கிற, ப்ளீஸ் ப்ளீஸ் என் டிராகன் மேலே கழுவிக்கிறேன் டீச்சர் கொடுத்துரு. அப்போ நம்ம ஈரோ அப்படி இல்லைன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இல்யூஷன் காப்ளின் பார்க்குறேன். இல்யூஷன் காப்ளின் பயந்துட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு நம்ம பீவி கிட்ட அப்போ எப்படி அதை அசமாக விளையாட்டுக்கிறான் சொன்னேன், இதை சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லீஃப் மாதிரி எடுத்து கொடுக்குற. அதை பார்த்தோம் இதை சாப்பிடணுமா. அப்போ நம்ம ஈரோ ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன இந்த ஆப்பிள் வேணுமா உனக்கு, சரி இதெல்லாம் தர மாட்டேன், இதெல்லாம் உனக்கு கிவ்அப்லாம் பண்ண மாட்டேன், நீ ஒழுங்காக அதை சாப்பிட இல்லைன்னா என் கூட வந்து சண்டை போட்டு இதை எடுத்துக்கோ. என்ன என் கூட சண்டை போடுறியா நீ, அதை கேட்டான விவி அதெல்லாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லீஃபை எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கான். அப்போ திடீர்னு அந்த டிராகன் வந்து கத்துற மாதிரி இருக்குது. அப்போ விவி கிட்ட என்ன ஆச்சு இந்த டிராகனுக்கு, ஏன் இப்போ கத்திட்டு இருக்குது. அப்போ விவி என்ன சொல்கிறேன்னா, இது ஏதோ ஒன்று பார்த்து பயந்துடுச்சு போல கடை கட்டிட்டு இருக்குங்கிற மாதிரி விவி சொல்கிறேன். அதை பார்த்தோன்னா நம்ம ஈரோம் அப்போ இந்த பக்கமாக பார்த்து தான் இது கத்துனுச்சு, அப்போனா இங்கே தான் ஏதோ ஒன்று இருக்குது, சரி அங்கே என்ன இருக்கு நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமாக நடந்து போக ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக அந்த இடமே ரிவரே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் இது கண்டிப்பாக நேச்சுரலாக வந்துடல, இதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுங்க, இங்கே வந்து இந்த இது ஐஸ் கட்டியா மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே யார் மேஜிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, இங்கே இருக்கிற ஒரே ஒரு மேஜி என்னோட பிவி தான், ஆனால் வேறு யார் இருக்குது இங்கே, சரி முன்னே நடந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னே நடந்து போகிறான். அங்கே யாரோ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. இதோடய இந்த எபிசோட் முடிச்சுட்டாங்க. யாருங்க கீழே உங்கள் விழுந்து கிடக்கிறது, யாராவது நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ண மாதிரிங்க. அப்புறம் இதில் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கோ அதை புரியுறமே நான் சொல்கிறேன். இப்போ டிராகன் பறந்துட்டு இருக்குமா திடீர்னு எது கீழே வந்தோம்னா அவ்வளோ பெரிய பேட்டில் பண்ணியிருக்கு, அதனால அதோட எனர்ஜி லெவலும் குறைஞ்சிருச்சு, அதுக்கு அந்த மேஜிக் பவரும் குறைஞ்சிருச்சு, அதனால தான் அப்படியே அந்த இடத்துலையே அப்படி கீழே விழுந்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் இருக்கும்போது மேஜிக் பவர் அந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி தெரிஞ்சிரு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஐலாண்டில் ஏதோ ஒரு பவர் வந்து நான் மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ண முடியாமல் தடுத்துட்ருக்கு. இவ்வளோதான் பொறுமையை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுவீங்க, அதான் முக்கியமான ஒன்று, அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் என் வீடியோ உங்ககிட்ட வர மாட்டேங்கிறது. நம்ம நாளைக்கு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.